மாநாடு படம் பார்த்து விட்டு வந்த பெண் பாலியல் வன்கொடுமை செய்த போலீஸ். மதுரையில் ஷாக். திரைப்படம் பார்த்துவிட்டு வீட்டிற்கு திரும்பிய இளம் பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்த காவலர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை அவனியாபுரம் பகுதியைச் சேர்ந்த மகேஷ்குமார் என்பவர் தனது கடையில் பணிபுரியும் பெண் ஊழியருடன் கடந்த சனிக்கிழமை இரவு திரைப்படம் பார்க்க சென்றுள்ளனர். திரைப்படம் முடிந்து வீட்டிற்கு செல்லும் பொழுது நேதாஜி சாலை அருகே இரவு பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர் முருகன் இருவரையும் நிறுத்தி விசாரித்துள்ளார். பின்னர் மகேஷ்குமாரை தனியாக வீட்டிற்கு செல்லுமாறு கூறியதோடு அந்த இளம் பெண்ணை தானே வீட்டிற்கு பாதுகாப்பாக அழைத்து வருவதாக கூறி மிரட்டி அனுப்பியுள்ளார். மேலும் மகேஷ்குமாரின் செல்போன் மற்றும் பர்சை பறிமுதல் செய்து கொண்டதோடு அவருடைய ஏடிஎம்மின் பின் நம்பரை கேட்டு வாங்கியுள்ளார். இதனையடுத்து இளம் பெண்ணை மிரட்டி பாலியல் சிண்டலில் ஈடுபட்டுள்ளார். இதற்கு அந்த பெண் மறுப்பு தெரிவிக்கவே, நான் சொல்றபடி செய்யாவிட்டால் விபச்சார வழக்கு பதிவு செய்து விடுவேன் என கூறி பெண்ணை மிரட்டி தனியார் விடுதியில் வலுக்கட்டாயமாக இழுத்து சென்று பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார். பின்னர் யாரிடமும் இதனை தெரிவிக்க கூடாது என்று கூறி மிரட்டி ஆட்டோவில் ஏற்றி வீட்டிற்கு அனுப்பியுள்ளார். இதனையடுத்து மகேஷ்குமாரின் ஏடிஎம் கார்டை பயன்படுத்தி 30,000 ரூபாய் பணத்தையும் எடுத்துள்ளார். இந்நிலையில் பாதிக்கப்பட்ட இளம்பெண் விரக்தியில் தற்கொலை முயன்றுள்ளார்.